திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, பொதுவாகவே இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் குழப்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் ஒரு சின்ன அலசல் இந்த பதிவு அப்படிங்கிறது. திருமணம் ஆயிட்டா, திருமண பந்தத்துக்குள்ளே போயிட்டா, குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் அவர்கள் முக்தியை பற்றி சிந்திக்கலாமா, வீடு பேர் அப்படிங்கிறத உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் வந்து எழுப்பப்படுகின்றன அல்லவா. அதை பற்றி தான் இதில் பார்க்க இருக்கும். பொதுவாக எல்லா சமயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா அன்பு கருணை ரெண்டு விஷயத்தை பற்றி உரக்க பேசும். அந்த ரெண்டுமே இந்த உலக வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வந்து இறை உணர்தலுக்கு அந்த ரெண்டு விஷயங்களும் அடிப்படை தேவைகள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனதில் இரக்கம் இல்லை, கருணை இல்லை அப்படிங்கும் போது அவர்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும், அதே போல் அந்த முக்தி நிலையை சென்றடைய முடியாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய ஞானியர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். நம்மளோட தர்மம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இறைவனை அடைவதற்கு ஒரு வழி மட்டும் கிடையாது, பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு வழிகளிலே நமது எண்ணத்திற்கு ஏற்றாற்போல், சிந்தனை ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல நமக்கு அமைகின்ற குருமார்கள், ஏன்னா இறைவனின் சித்தம், குரு அமைவதையெல்லாம் இறைவனின் சித்தம், அவர் வழிகாட்டுதலின்படி செல்லும் பொழுது அந்த ஞான நிலை அல்லது முக்தி நிலை அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடும். அதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஏன் இந்த மாதிரி குழப்பிக்கிறாங்க அப்படின்னா, பொதுவான கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, பிரம்மச்சரியம் இருக்க வேண்டும், அந்த பிரம்மச்சரியத்தின் வாயிலாகத்தான் அந்த முக்தி நிலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சில பேர் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையில் இருப்பார்கள். தவறே இல்லை, அவர்களுக்கும் முக்தி நிலை கிடைக்கும், அவர்களுக்கும் அந்த வீடு பேர் இன்பம் என்பதை இறைவன் நல்குவார், மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அது கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால், அவரவர் மனப்பக்குவத்தை பொறுத்து அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல குறிப்பிட முடியும். அதே போல தான் யோக கலாச்சாரம்னு ஒன்று உண்டு. அது வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, ஆதியோகியான பரம்பொருள் சிவபெருமான் அருளியது அப்படிங்கிறனால அந்த யோக கலைகளை குருமார்கள் மூலமாக பலருக்கும் அது பரவி இருக்கிறது. அந்த யோகத்தின் மூலமாக அந்த அரும்பெரும் முக்தி நிலை அடைய முடியும் அப்படிங்கிறது யோக கலாச்சாரத்திலே உள்ள ஆழ்ந்த நம்பிக்கை. அதில் மாற்றுக்கருத்தையில் அது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய சித்தர்களை நாம் பார்த்திருப்போம், அந்த ஜீவசமாதி அடைகின்றவர்கள் அப்படியே காற்றோடு காற்றாக கலக்கக்கூடிய எல்லா தன்மையும் அந்த யோக கலாச்சாரத்திலே உண்டு. ஆனால் யோகத்தை கற்ற அனைவரும் முக்தி அடைந்து விடுகிறார்களா அப்படின்னு கேட்டால், அது இறைவனுக்கே வெளிச்சம். ஏன்னா நமக்கு இருக்கின்ற கர்மாவின் அடிப்படையிலே நாம் எதை உணர வேண்டும், எதன் அடிப்படையில் நம் முக்தி நிலை அடைய வேண்டும் என்றெல்லாம் இறைவன் நமக்கு விதித்திருக்கிறார் என்றால் அதன்படியே நடக்கும். ஒருவேளை இந்த ஜென்மத்திலே அந்த யோக கலாச்சாரத்திலே முயன்று முக்தி நிலை அடைய முடியாவிட்டாலும் கூட, இறைவன் இன்னொரு பிறவியை நல்கி இதனுடைய தொடர்ச்சியாக அந்த பிறவியிலே நமக்கு முக்தியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். மாற்று கருத்தே இல்லை. இப்போ இந்த இரண்டிலும் முக்தி அப்படிங்கிறதுக்கு பிரம்மச்சரியத்திலும் உண்டு, யோகத்திலும் முக்தி நிலை அப்படிங்கிறது உண்டு. இதில் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த சரியை அப்படின்னு சொல்லக்கூடியது, கிரியை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த சரியை மட்டுமே ஆத்மார்த்தமாக செய்து இறைவனின் திருப்பாதத்தை அடைந்தவர்களும் உண்டு. கிரியை மட்டும் செய்து அந்த இறைவனின் திருப்பாதத்தை அடைய பெற்றவர்களும் உண்டு. யோகம் ஞானம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே தத்தம் வாய்க்கப்பெற்ற விதியின் பலனாக அவர்கள் அனுபவித்து அடுத்த நிலையை அடைந்தது உண்டு அப்படிங்கிறது நம் முன்னர் வந்து பார்த்திருக்கின்றோம். அப்போ ஒரு மனிதனுக்கு திருமணமாகிறது, அடியேன் மீண்டும் குறிப்பிடுவது, ஒரு மனிதனுக்கு திருமணமாகிறது. திருமண பந்தம் என்பது முக்திக்கு தடையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்படி சொன்னால் அவர்கள் அடிப்படை புரிதல் அற்றவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரி, திருமணம் ஆகிவிட்டது, இரண்டு மூன்று குழந்தைகள் பிறந்து விட்டது, அவர் முக்திக்கு முயற்சி செய்யக்கூடாதா, அவருக்கு முக்தி கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட கருத்தே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட தேவையும் இல்லை. ஏன்னா இந்த முக்தி நிலை அடைவதற்கு முயற்சி செய்வதற்கு எல்லா மனிதர்களுக்கும் அந்த வாய்ப்பு இறைவன் கொடுக்கின்றார், வாய்ப்பை இறைவன் கொடுக்கின்றார். அவர் கொண்டுள்ள அன்பின் காரணமாக அவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவார்.
இந்த இடத்துல நீங்கள் எந்த வழியையும் தவறு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வழியிலே நாம் முயற்சி செய்து அதில் தோத்திருந்தால் மட்டுமே நாம் அதை குறை சொல்லலாம். அந்த தோத்திருந்தாலுமே அது நமது தவறு கூட அங்கே இருந்திருக்கலாம். அப்போ அந்த ஒரு முறையவே நாம் தவறு சொல்லிவிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அடியன் இதை குறிப்பிடுவதற்கான காரணம் இருக்கிறது. இப்போ நாயன்மார்கள் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள எடுத்துக்கோங்க. எல்லாருமே அப்படின்னு சொல்கிறத விட அதில் பெரும்பாலுமானவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தைகளோடு வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த சிவபக்தியிலே மிகவும் உயரியவர்களாக இருக்கின்றார்கள். தான் கொண்ட கொள்கையிலே அவ்வளவு ஒரு பிடிமானமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் பயனாக இறைவனின் அந்த ஒரு தரிசனத்தை பெற்று அவர் பாதத்தை அடைந்தவர்கள் எண்ணற்றவர்கள். எண்ணற்ற நாயன்மார்கள் அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் இருந்து தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அதன் பிறகு அவர்கள் அந்த ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள். இறைவன் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள். தன்னை உணர்ந்திருக்கிறார்கள். மேலும் இறைவனின் திருப்பாதத்தை அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தின் வாயிலாக தெரிய வருகிறது. அப்போ இதில் எதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியும்? எதை தவறு என்று சொல்ல முடியும்? இல்வாழ்க்கையில் ஈடுபட்டால் தவறு என்று சொல்வதா, குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் தவறு என்று சொல்வதா, யோக கலாச்சாரத்திற்கு வராமல் இருப்பது தவறு என்று சொல்வதா, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கவில்லை அல்லவா உனக்கு முக்தியே கிடையாது என்பது சொல்வது சரியா? இந்த மாதிரி பல கேள்விகள் அங்கு இருக்கின்றன. அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமது தர்மம் போதிப்பது பரந்த மனநிலை. பரந்த மனநிலை குறுகிவிடாதே அப்படின்னு நமது தர்மம் எப்பவும் சொல்லும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நின்றாத. நீ பார்க்கிற காட்சி மட்டும் கடல் அல்ல, அதை தாண்டி விரிந்து கிடக்கிறது கடல் என்பது நமது தர்மம் நமக்கு போதிப்பது. நான் பார்ப்பது மட்டுமே உண்மை என்ற கண்ணோட்டத்திற்கு நாம் சென்றுவிட்டால் நமக்கு இன்னும் மனதிலே தெளிவு ஏற்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மால் இன்னும் அந்நிலையை எய்த முடியவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மக்களை பொறுத்தளவு நிறைய பேர்த்த நம்பி நம்பி ஏமாந்தாச்சு இல்லையா. நிறைய பேர்த்த பார்க்குறோம், பார்த்து அவர்களின் செயலின் காரணமாக சில ஏமாற்றத்தை கண்டு அப்படி இப்படி இருந்தாங்கன்னா இவங்கள்லாம் உண்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள்னு ஒரு பிம்பத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு பல விஷயங்களிலே நம் மனதை சலனப்பட்ட விட்டு சஞ்சலப்பட விட்டு யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்ற ஒரு குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடியேன் திரும்பவும் சொல்கிறது ஒன்று தான், குருவாக சிவபெருமானே இருந்து நமக்கு வழிகாட்டுவார். இன்னார் சொல்வதை கேள், இயற்கையில் இவ்வொளி கேட்கும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒளியை கேட்டு ரசிக்க வேண்டும். அதன் மூலமாக இறைவன் நமக்கு ஒரு புரிதலை உண்டாக்குவார். இதுதான் இயற்கை என்ற ஒரு புரிதலை இறைவன் நமக்கு உண்டாக்குவார். அதுதான் அந்த இடத்துல தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவர் சொல்வதன் மூலமாக புரிந்து கொள்வதை எத்தனை நாட்களுக்கு நாம் மனதிலே நிறுத்த முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் ரொம்ப சொற்பமான பேர் தான் வாழ்க்கையின் முடிவு வரை அதை கொண்டு செல்கிறார்கள். மீதி அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிற்கின்றனவா? அவங்க சொன்னது எல்லாமே மனதில் நிற்கிறதானா? நிற்கல. ஆனால் எந்த விஷயம் நிற்கும்? தான் உணர்ந்து தான் அறிந்து தன்னால் உணரப்பட்ட ஒரு விஷயம் வாழ்க்கை முழுவதுமே நீடித்திருக்கும். அதனால தான் சொல்கிறது, குருமார்கள் சரியான குருமார்கள் கிடைத்து விட்டால் சில விஷயங்களை நமக்கு போதனை செய்கிறார்கள் என்றால் அதனை முறையாக பயிற்சி செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற அனுபவம் தான் உங்களுக்கு அடுத்த குருவாக மாறும். அடுத்த குருவாக மாறுகின்ற அந்த அனுபவமே சிறந்த ஆசானாகவும் இருக்கும். ஏன்னா இந்த அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விடையை விட மற்ற யாராலும் அதனை விட மேலான விடையை கூறிவிட முடியாது என்பது உலக நியதி. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இல்லற தர்மத்திலே இருப்பவர்கள் இறைவனை சரணடைந்தால் இறைவனின் திருவருள் கிடைத்தால் அவர்களும் ஞானத்தை பற்றிய உணர்தலை உணர்வார்கள். யார் மூலமாக இயற்கை நம்மக்கிட்ட பேசுனே நமக்கு தெரியாது. முதலில் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னார் பேசினாதான் அப்படின்னு நம்ம மனசில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னாவே நம்ம இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கோங்கிறது அர்த்தம். உங்கள் குழந்தை பேசும், உங்கள் குழந்தை பேசும், அந்த பேச்சிலே பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இப்படி ஒரு உயரிய நிலையிலே இருப்பவர் பேசினால்தான் அதில் உண்மை இருக்கும் அப்படின்னு நினச்சி கொள்வது நம்முடைய தப்பா அல்லது அவரின் தப்பா? யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா?
குழந்தைகள் மழலை குரலில் பேசும் பொழுது பல போதனைகளை நமக்கு எடுத்துச் சொல்லும். குழந்தைகளின் செயல்கள் நமக்கு பல போதனைகளை எடுத்துச் சொல்லும். குழந்தைதானே என்று உதாசீனப்படுத்திவிட்டால் அந்த போதனைகள் நமக்கு கிடைக்கப் போவது இல்லை. பலர் தவறான போதனைகளை சொன்னாலுமே கூட உயரிய நிலையில் இருக்கின்றார் அப்படின்னு அதை எடுத்துக்கொள்வது நம்முடைய தப்பா இல்லை அவருடைய தப்பா? அப்ப சொல்வதையெல்லாம் அவ்வாறே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. வாழ்க்கையிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு விஷயம் கூறப்படுகிறது என்றால் அதை பற்றி அலசி ஆராய வேண்டும். நீங்கள் அதாவது நாம் உணர வேண்டும். அதற்காகத்தானே இறைவன் ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறார். அப்ப அதன் வாயிலாக இதன் உண்மை பொருள் யாது, இதனின் அடிப்படை யாது என்று தேடி அறிந்து கொள்வதன் மூலமாகவே சித்தம் தெளிவாகும், அறிவு தெளிவாகும். அறிவு தெளிவாகும் இடத்தில்தான் சுடரான இறைவனை நம்மால் உணர முடியும். இப்ப யார் பேசுறாங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனித்த உடனே அதில் உள்ள அர்த்தத்தை ஆராய வேண்டும். அதில் ஏதேனும் ஐயப்பாடு ஏற்படுகிறது என்றால் அதனை உணர்ந்தவர்களிடம் நாம் கேட்டு தெளிவு பெறுதல் வேண்டும். அந்த உணர்தல் நமக்கும் ஏற்படுகிறது என்றால் குருமார்களால் மட்டுமே அந்த உணர்தலை பற்றிய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்க முடியும். இது அடிப்படை விஷயம், இதை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பட்சத்திலே நமக்கு ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே ஏற்படும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நிறைய பார்த்துருப்போம், ஏன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் மனசை விட்டுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த சினிமாக்கள் பார்க்குறாங்க இல்லையா, அதன் வாயிலாக. அதே போல் இன்றைய காலகட்டங்களிலே நிறைய சமூக வலைத்தளங்களிலே வருகின்ற சில விஷயங்களை பார்ப்பதன் மூலமாக ஆன்மீகத்திலே ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, ஏன்னா இறைவன் அந்த குழப்ப நிலைக்கும் நம்மை கொண்டு சென்று விடுகிறார் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போ சினிமாக்களில் பார்த்தா அந்த மந்திர ஜபம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்து இறைவனை காண்கிறார்கள் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு அப்படியே கடத்தப்பட்டு வருகின்ற தர்மத்தின் போதனைகள். இந்த மந்திர உபாசனைகளை எல்லாம் செய்யும் பொழுது இறையாற்றலை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதில் பொய் இருக்கிறதானா? கிடையாது. நிறைய பேர் அதற்கான அட்டாட்சியாக நிறைய விஷயங்களை விட்டு சென்று இருக்கிறார்கள். அதே போல் இன்றைய காலகட்டத்திலுமே வாழ்கின்ற சித்தர்கள் அதனை உணர்ந்திருக்கிறார்கள், அதனை கண்டிருக்கிறார்கள், வாழ்ந்தும் காட்டி கொண்டிருக்கிறார்கள். யோகத்தின் வாயிலாக யோகம் செய்கிறார்கள் அல்லவா, குண்டலினி யோகம் எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் அதன் மூலமாக இறைவனை தரிசனம் செய்கிறார்கள், தன்னுள் இருக்கின்ற இறைவனை தரிசனம் செய்து நல்வாழ்வு வாழ்கிறார்கள். அப்ப எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும் என்பது இறைவன் நமக்கு சில விதிகளை விட்டிருப்பார். இந்த வழியாக சென்றால் நீ உணர்ந்து கொள்வாய் செல் அப்படின்னு விட்டிருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த வழியில் நாம் செல்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அதனின் பலனை நாம் அனுபவிக்க முடியும். மாறாக தெளிவாக அடியேன் கூறுவது ஒன்றுதான், மற்ற வழிகளை தவறென்று கூறுவதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் அதை பற்றின போதுமான தெளிவு நமக்கு இல்லாத பட்சத்தில் நாம் அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு வகையிலே நாம் அதை முயற்சி செய்திருந்து நமக்கு பலன் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதில் நமது தவறுகள் ஏதேனும் இருந்துவிட்டால் நாம் அதை பற்றி குறை கூறும் பொழுது அது தவறாக போய்விடும். நாம் சரியாக முயற்சி செய்யாமல் இருந்திருக்கலாம், அதற்காக அம்முறையை தவறு என்று குறிப்பிடுவதும் தவறாகும். அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட வழியிலே தேர்ந்த குருமார்களின் உபதேசத்தை பெற்று அதில் உங்கள் ஐயப்பாடுகளை தெளிவு பெற்றுக் கொள்ளும் பொழுது அதில் உள்ள முக்தி நிலையை பற்றி அல்லது அது கூறுகின்ற அறத்தை பற்றியெல்லாம் நாம் தெளிவு பெற முடியும். அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அப்ப குடும்பஸ்தனாக இருக்கிற ஒருத்தர் ஆன்மீகத்தில் உயரிய நிலையையோ அல்லது ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பான இடத்தையோ அடைய முடியாமல் போகுமானா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு இடத்திலே இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்திலும் இருந்து கொண்டு கிரகஸ்தனாக இருந்து கொண்டு இறைவனையும் தவறாது நினைக்கிறார் என்றால் அவரை விட உயர்ந்தவரும் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தனது கர்மாவின் காரணமாக அந்த இல்வாழ்க்கை அமையப்பெற்று தனது மக்கட்செல்வங்களையும் பெற்றெடுத்து இத்தனை விஷயங்களுக்கு ஊடேயும் இறைவனை தவறாது நினைத்து கொண்டு அவரை பற்றி சிந்தித்து கொண்டு அவரை காண வேண்டும் என்ற உத்வேகத்தில் அவர் செய்கின்ற முயற்சி அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்திலிருந்து ஒருவர் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஈடானது. அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை.
பிரம்மச்சரிய மேற்கொள்கின்ற ஒருவரின் இலக்கு என்னவாக இருக்கிறது என்றால் இறைவனை உணர்தல் அப்படிங்கிறதுனா, அதே இலக்கு எங்கும் இருக்கிறது அப்படின்னா, இந்த கிரகஸ்தனாக இருக்கின்ற ஒருவருக்கு இருக்கும் பொழுது அதில் மாறுபாடு இல்லை. ரெண்டு பேரும் இறைவனை உணர வேண்டும், இறைவனை சரணடைய வேண்டும் என்றுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரின் வழி வேறு, இவரின் வழி வேறு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, இறைவன் அனைவருக்குமே அந்த நல் வாய்ப்பை தருவார். அதை பயன்படுத்தி கொள்வதும் தவற விடுவதும் நம்மிடம்தான் இருக்கிறது. அப்போ இன்னார் என்றால் இப்படிதான் என்ற மனோபாவத்தை நமக்குள் வளர்த்து கொண்டால், இன்னார்தான் இதை சொல்ல வேண்டும், இன்னார் இதை சொல்வதற்கு தேவையில்லை என்ற மனோபாவத்தை நாம் வளர்த்து கொண்டால், அது இயற்கையின் தவறல்ல, நம்முடைய தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா கூட அடுத்த நிலையை நோக்கி செல்ல முடியும். இல்லை, அந்த கர்வமும் மமதையும் நமது மனதிற்குள்ளே இருக்கிறது என்றால் அது எந்த காலத்திலும் நம்மை அந்த மாதிரி குறுகிய எண்ணத்தை விட்டு வெளிவர விடாமல் செய்து அந்த வட்டத்திற்குள்ளேயே நமது வாழ்க்கையை முடித்து மீண்டும் பிறவியை கொடுக்க ஆரம்பித்துவிடும். அதை பற்றின தெளிவான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அப்படிங்கும் போது அது சிறப்பானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.